செய்கிறவனை பொறுத்து தாங்க எந்த ஒரு பொருளுக்கும் பெருமை வரும். இப்போ பேசுகிறார் சுகிசுன்னு பாராட்டி பேசுகிறாருன்னா பொருத்தம் இருக்குது. அவர் சொல்கிறார் எல்லாரும் சொன்னாலும் அது வராது. நான் ஒரு அனுபவத்தை சொல்கிறேன். ஆகஸ்ட் 15 ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிருந்தேன். சும்மா சார் அங்கே ஒரு பேச்சு பேசுறதுக்காக கைதிகள்கிட்ட என் கூட ஒரு ஆசிரியர் வந்திருந்தார். போன வந்து எஸ்பி அனுச்சு அந்த என் கூட வந்து ஆசிரியர் பார்த்து சார் நான் உங்ககிட்ட படித்தேன் சார். உடனே அவன் என்ன வருமா இப்படி பார்க்குறான். ஏன்னா அவர்கிட்ட படித்தும் எஸ்பியாக இருக்கான். நீங்கள் என் நண்பர் ஆசிரியர். அப்போ நாங்கள் எப்படி போயிட்டுருக்கும்போது நடைபாதையில் போனால் அங்கே வேலை செஞ்சுதான் பாருங்கள் குற்றவாளிகள். ஆனால் ஒரு நாலு பேர் கிடுக்கிடுக்குன்னு ஓடி வந்து என் காலில் வந்தோம். என்னடா என்ன ஐயா நாங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட படித்தீங்க. முத வந்தான் பாருங்கள் எஸ்பியை மாணவனாக பெற்றோம். அவன் என்ன நேரம் இறங்க பார்க்குறேன். ஏப்பா என்கிட்ட படிச்சிங்களாப்பா. ஆமாம் என்கிட்ட படிச்சிங்களாப்பா. கண் இப்படி கம்பி என்ன வரீங்க சார். எல்லாம் உங்களால் தான் சார் வந்துச்சு. ஏன் என் 5-3 எத்தனை கேட்டால் 6, 7, 8 சொல்ல வேண்டியதான்னு நீங்கள் அப்பயே சிலேட்டு பிள்ளைகள் கம்பியை வச்சு 6, 7, 8 கம்பி என்ன வச்சிங்களா அதுதான் சார் இப்போ வரைக்கும். சரி பேச ஆரம்பித்தேன். நான் பேசி முடித்தேன். எல்லோரும் நல்லா கைத்தட்டி சந்தோஷமானோம். இப்போ கடைசியாக வந்து ஒருத்தன் பேசும்போது நன்றி சொல்லணும்னு உன் சொன்னால் ஐயா சாரணபாணி ஐயா அவர்கள் பேசியது கேட்டபோது அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. இவ்வளோ மகிழ்ச்சி. எங்கள் வாழ்க்கையிலேயே இது கேட்டதில்லை. உள்ளபடியே நாங்கள் ஜெயிலுக்கு வந்தது கூட ரொம்ப நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். அப்படி பேசிட்டார். ஆனால் எங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை ஐயா எங்கள் கூடவே இருக்கணும். என்னை பாராட்டுறான்தான். பாராட்டுகிறவன் யார் என்பதை பொறுத்து தானே இருக்கிறது. தலைவர் எவ்வளோ சொல்லியிருக்கிறார். ஆனால் எதற்கு எது அடையாளமாக இருக்கு? எதை வைத்துக்கொண்டு அவருடைய பெருமையை நாம் தீர்மானிப்பது? அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தப்ப அமெரிக்காவில் சிகிச்சை செய்தான் ஒரு டாக்டர். இங்கே வந்த பிற்பாடு அந்த டாக்டருக்கு ஒரு பாராட்டு நடத்துகிறார். மிக உன்னதமான செய்தி நண்பர்களே. இந்த டாக்டர் வந்து அவருக்கு பாராட்டு நடத்துகிறார். புரட்சி தலைவர் அவர்களுக்கு ஒரு பரிசு அவருக்கு கொடுத்து அனுப்பணும் என்று நினைக்கிறார். வந்தவங்க அவரை பார்த்து கேட்டாங்க டாக்டர் சார் எங்கள் தலைவர் உயிரை நீங்கள் காப்பாற்றி கொடுத்தீங்க. உங்களுக்கு நாங்கள் எல்லாம் இங்கே தமிழ்நாடே கடமைப்பட்டிருக்கு. உங்களுக்கு ஏதாவது பொருள் ஒன்று கொடுக்கணும்னு ஆசைப்படுறோம். உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படின்னார். இல்லைன்னு நீங்கள் காப்பாற்றுக்கு ஏதாவது நீங்கள் வாங்கித்தான் ஆகணும்னு சொன்னபோது அவர் என்ன தெரியுமா சொன்னார் ஒன்று வேண்டாம் அன்பேவா படத்தில் அப்படி நிற்கிற மாதிரி ஒரு காட்சி அந்த போஸ்டர் இருக்குல்ல அதில் ஒரு காப்பி எனக்கு கொடுங்கன்னார். வெளிநாட்டில் இருந்து வருகின்ற ஒருவனுக்கு கூட எது அவனுடைய உள்ளத்தை கவர்கிறது என்று சொன்னால் இந்த பொருளை தருவான் உனக்கு பரிசு தருமை என்று சொல்வது கூட கருணை உள்ளத்தினுடைய அடிப்படை தான். நன்றி உணர்ச்சியுடைய வெளிப்பாடு தான். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? அந்த படம் தாங்க எனக்கு வேணும் என்று சொல்கிறான். என்றால் அவர் நினைச்சாக்க யார் நினைவுக்கு வருகிறார்கள் என்பதை எண்ணிப்பார்க்க எந்த அவருடைய கலை உள்ளம் வருகிறதா அல்லது கருணை உள்ளம் வருகிறதா என்று பார்த்தால் தான் தெரியும். அவர் கலையில் இருக்கிறது தாங்க தெரியும். இப்போ பெண்கள் இங்கே ரொம்ப பேர் வராமல் இருக்கிறாங்கன்னா காரணம் என்ன? இன்னொரு காரணம் இருக்குங்க. தாய்மார்கள் ரொம்ப பேர் வரல. புரட்சி தலைவருடைய விழா அவருடைய அழகான முகத்தை பார்த்த நாம இப்போ அவர் இல்லாத போய் இந்த மூஞ்சிகளை பார்க்கறதை விட நம்ம வராமலே இருந்திருக்கலாம் என்று கூட அவர்கள் நினைத்திருக்கக்கூடும் நான் நினைக்கிறேன். எனக்கு கேட்டால் நான் எம்ஜிஆர் நிகழ்ச்சியில் பேச போகிறேன்னு என் மனைவிக்கிட்ட நான் சொல்லிகிட்டே வரலைங்க. சொன்னோம்னா இந்த மூஞ்சிக்கு தஞ்சாவூர் மஞ்சளான்னு கேட்பாங்க. நீ போய் இதை பேசணுமா என்று சொல்லி தலைவர் அவர்கள் பெருமை அடைந்தது புகழை அடைந்தது எல்லாம் எதிரே என்றால் திரைப்படத்திலே தான். இந்த வருகிற பாடல் எந்த ஒரு இன்னைய வரைக்கும் பாருங்கள் ஒரு காதல் காட்சியிலும் நாகரிகமாக இருக்கும். ஒரு பக்கம் பார்க்கிறான் ஒரு கண்ணை சாக்கிறான் அவ உதட்ட கடிச்சுக்கிட்டு மெதுவா சிரிக்கிறா சிரிக்கிறா சிரிக்கிறான். காலாலே நிலத்திலே கோலம் போட்டு காட்டுறான் கம்பி போட்ட ஜன்னலிலே கண்ணத்தை தேய்க்கிறான் நிலையிலே நின்றுக்கிட்டு நிற்கிறா நிமிர்றா நிமிர்த்தி மூச்சை விட்டு நெஞ்சை தாளாட்டுறா நெஞ்சை தாளாட்டுற ஒரு பக்கம் பார்க்கிறா ஒரு கண்ணை சாக்கிறா. எவ்வளோ அருமையான ஒரு கேட்டு இன்னும் அதில் மனைவி மக்களோடு சென்று கேட்க முடியா இருக்கு. இப்போ எது இப்போ பாடுறாங்க எப்படி திரும்ப பாடுறாங்க அதுக்கு ரேட்டே வச்சுட்டோம்.
பாருங்களேன், கண்டாங்கி கண்டாங்கி கட்டி வந்த பொண்ணு, கண்டாலே கிருக்கேத்தும் கஞ்சா வச்ச கண்ணு, உன் கண்ணுக்கு 5 லட்சம் நான் தாரேன், உன் நெஞ்சுக்கு சொத்தெழுதி தாரேன், முத்தம் தாரியா 5 லட்சம் தரோம், சொத்தெழுதி தரோம், முத்தம் தெரியான்னு கேட்குறது போய் காதல் பாட்டாயது. அவன் போய் உடனே போய் தான் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். எவ்வளவு மரியாதை தான். கட்டி தங்கம் வெட்டி எடுத்து காதல் என்னும் சாறு பிழிந்து, தட்டி தட்டி தன்மை செய்த பருவமடா, அவள் தளதளவென்று ததும்பி நிற்கும் பருவமடா. இதை போல ஒரு பாடல் இன்றைக்கு கூட அவரை நினைக்கும் போது எல்லாவற்றும் அவரே சொல்கிறார். சிவகுமார் ஒருத்தன ஒரு படத்தில், அண்ணே இங்கே என்னை அறையிற காட்சி வருது, நீங்கள் நெசமாகவே அரங்கண்ணே, அப்போ தான் காட்சி நல்லாயிருக்கும். அப்போ அவர் சொன்னார், எந்த நிலையிலும் நடிக்கிறவன் தன் நிலையை இழக்கக்கூடாது, அடிக்கிற மாதிரி காட்டணும் ஆனால் செய்யப்படாது. எந்த ஒரு காட்சியாக இருந்தாலும் கைப்படுற மாதிரி மருத்துவனுக்கு தெரியணும் ஆனால் கைப்படக்கூடாது அப்படின்னா. நீங்கள் எல்லா காட்சியிலும் அதை நினச்சிக்கணுங்க, எந்த காட்சிக்கும் கை வைக்கிற மாதிரி தெரியாது, நான் வைத்திருக்க மாட்டேன். காரணம், அடிப்படையான பண்பாடு நாகரிகம் என்பது அவருக்கு இருக்கிறது. மக்களை திருத்த வேண்டும் என்பதற்காக பயன்படுத்தப்பட்ட கலை. ஒன்றே ஒன்று சொல்கிற பாருங்க, பேசினா எவ்வளோ பேசும்படியாக நேரும், சக்கரவர்த்தி திருமகள் எவ்வளோ அருமையான பாட்டு பாருங்க. உங்களுக்கு வேணாமா, நான் வச்சுக்கவா? உறங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம், காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதனை குலைப்பதுவே குரங்கின் குணம். அட ராமச்சந்திரா, ஆற்றில் இறங்குவோரை கொன்று இறையாக்கள் முதலை குணம், ஆனால் இத்தனையும் மனிதனிடம் மொத்தமாய் வாழுதடா. பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது, எல்லாம் இருக்கும்போது பிரிந்த குணம் இறக்கும்போது சேருது. எவ்வளோ அழகு பாருங்க சார். பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள், இன்னைக்கு போய் இந்த பட்டு போட்டு வருவேன் நான், பட்டப்பகல் திருடர்களை பட்டாடைகள் மறுக்குது, ஒரு பஞ்சையைத்தான் எல்லாம் சேர்ந்து திருடனே உதைக்குது. பிறக்கும்போது பிறந்த குணம் போக போக மாறுது, உப்பு கல்லை வைரம் என்று சொன்னால் நம்பி ஒப்பு கொள்ளும் மூடருக்கு முன்னால், நாம் உளறு என்ன கதறி என்ன ஒன்றுமே நடக்கவில்லை தோழா. ரொம்ப நாளா ரொம்ப அழகாக இன்னொன்று அடுத்தடி சொல்லும், காலம் முழுது இன்னும் 1000 ஆண்டுகள் கழித்ததற்கு பின்னால் கூட இந்த பாடலை ஒரு திருக்குறளை பயன்படும். காலநிலையை மறந்து சிலது கம்பையும் கொம்பையும் நீட்டுது, புலியின் கடுங்கோபம் தெரிஞ்சிருந்தும் மாலை பிடிச்சி ஆட்டுது, வாழ்வின் கணக்கு புரியாமல் ஒன்று காசை தேடி பூட்டுது, ஆனால் காதோரம் நரைச்ச முடி கதை முடிவை காட்டுது. சார், இந்த பாடலை, இந்த பாட்டு வந்து நீங்கள் வந்து பட்டுக்கோட்டையார் எழுதினார்னு வைங்க, அந்த பாடலை பார்த்து இப்படி தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானிப்பு. அதுக்கு பேர் அப்போ என்ன தெரியுங்களா, இந்த பாட்டு எம்ஜிஆர் ஸ்டைல். எம்ஜிஆர் இருக்கும் மக்களுடைய நன்மையை கருதுவதாக இருக்கு. தாயிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம்,
இரண்டும் இருந்தால் ஊரை வாங்கலாம், ஊரை வாங்கினால் பேரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி, நல்ல பிள்ளைகள் வாய்க்கிறது இல்லை, நல்ல அப்பம் வாய்க்கிறது. உண்மையாக ஒரு விஷயம் நடந்ததுங்க. நிலைமை தடுமாறி அப்பா ஆஸ்பத்திரியில் கிடக்கணும், தந்தைகளை அறிவாங்க, நிலைமை தடுமாறி பிள்ளைங்கள்லாம் பக்கத்தில் இருக்குது. பிள்ளைங்க பொதுவாகவே அந்த கடைசி நேரத்தை எங்கே இருந்தாலும் வந்துடுவானு. நாம் போய் தான் அவரை அனுப்பி வைக்கணும், இல்லைன்னா போவாங்க. இங்கே என்ன கண்டிங்க, ஒரு நிலைமை தருகிறப்ப இங்கேருந்து ஒரு பையன் வந்து அப்பா அப்படின்னு நெஞ்சில் விழுந்தோம். டே மேலே தொடாமல் அழுங்கடா அப்படின்னு, அப்பா தோல் மேலே போட்டு வளர்த்தி அப்பா, எப்படிப்பா ஒன்று நான் தொடாமல் இருப்பேன் அப்பா அப்படின்னா, டேய் ஏய் தொடாதுங்கடா மேலே மேலே கைப்படாமல் இருக்கு, ஏன்ப்பா தொடவே நான் சொல்லு, டே இப்படி அடிச்சுதான்டா நானே எங்கள் அப்பா வந்துச்சேன். அந்த நேரத்தில் எல்லாம் வந்து நிற்கிறான். அப்போ மனைவி இப்படி கண்ணை தந்து, மனைவி பிள்ளைங்களாக இருந்ததா, டே பெரியவனை இந்த தெற்கு தெருவில் ஒரு 15 வீடு இருக்குல்லடா, அதை நீ வச்சுக்க உனக்கு. அவன் ரெண்டாவது பையன் பிடிக்கிறாங்க, அவன் இளையன், ஏ நடுவனே உனக்குடா அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது பாரு, 10 அப்பார்ட்மெண்ட்டு நீ வச்சுக்கிற. அப்புறம் மனைவி இருந்தா, அவன் பார்த்து, மங்களம் நான் தான் உனக்கு ஒன்றுமே இது வரைக்கும் வைக்கல, நீ வந்து அந்த சின்ன கிராமம் இருக்கு பாரு, அதில் ஒரு 25 வீடு இருக்கு, அதை நீ வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு உயிரை விட்டான். நர்ஸு பார்த்தா உடனே அந்த அம்மா பார்த்து, ஜோ மகராஜி கொடுத்து வச்ச மகராஜி, ஏன் ஏன் சாக போகிறப்ப கூட உனக்கு என்னென்னது சொத்து வேணும்னு ஏற்று வச்சுட்டு போகிறாரு பாரு என்ன தா நீ வேற. அது வீட்டு கூட பால் ஊற்றுறது, அது ஏரியா ஏரியாவாக போய் பால் ஊற்றுறது, எங்களுக்கு ஏரியா பிரித்து பிரித்து கொடுக்குது. நீ இன்னும் வீடுன்னு நினச்சிப்பியா, தெற்கு தெரு சின்ன பையன், வடக்கு தெரு பெரிய பையன் கொண்டாட்டுக்கு. அப்போ உனக்கு அந்த கிராமம் சொல்லிச்சு, அது எனக்குன்னு சொல்லுங்க. அப்போ உனக்கு என்ன தான் வச்சார் அவர் அப்படின்னு, தோ நிற்கிது ரெண்டு அதுதான் வச்சார். இந்த பால் ஊற்றுற இந்த வேலை கூட அதுக்கு பால் ஊற்றுறப்ப தான் சொல்லிட்டு போகுது. தகப்பனாக இருக்கிறவன் பிள்ளைகளுக்கு என்ன தர வேண்டும், வாழ்வதற்குரிய வழியை தர வேண்டும், நிலையை தர வேண்டும், இதெல்லாம் செய்தாரா இருக்குன்னா கிடையாது. ஆனால் அவர் என்ன சொல்கின்றார், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம், தாயிடத்தில் நீ அன்பை வாங்கலாம் என்றார். அது மாத்திரம் இல்லைங்க, தாய் மேல் ஆணை, தமிழ் மேல் ஆணை. ஒரு திரைப்படத்தில் சம்பந்தம் இல்லாமல் இருந்தால் கூட தமிழை கொண்டு வந்து இணைத்து தன்னுடைய வாழ்க்கை இந்த நாட்டுக்காகவும் மொழிக்காகவும் அர்ப்பணிக்கப்படுகிறது என்கின்ற உணர்வினை நமக்கு காட்டுகின்ற ஒரே நடிகர் அவர், வேறு யாரும் கிடையாது. பெரிய பெரிய என்னென்ன திலகம்னா பேரை வாங்கலாம், ஒருத்தர் மங்கைய திலகம், ஒருத்தர் நடிகர் திலகம், ஆனால் மக்கள் திலகம் என்று பெயர் பெறுவதற்கு அவர் ஒருவராலே தான் முடியும், வேறு யாராலும் முடியவே முடியாது. படத்தில் நடித்தார்னாங்க, ஒன்று சொல்கிறேன், படத்தில் நடித்தார் ஹீரோ, கொஞ்சம் 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 கொஞ்சமாக வந்தார். இன்றைக்கி காட்சி உனக்கு ஷூட்டிங் இருக்குது நீ வான்னு சொல்லி சொல்லுவார், போய் நிற்பார், வேறு ஒருத்தன் வச்சாச்சு ராமச்சந்திரா நாளைக்கு வா அப்படின்னு விடுவார். பிறகு பெயர் பெற்று கதாநாயகன் என்றைக்கு என்று காலடி வைத்தது கடைசி வரையிலும் கதாநாயகன் தான். அதுவும் வயசான காலத்தில் இருக்கிறது இல்லை, ஊங்காற்று திரும்புமா அப்படின்லாம் ஒரு வயசான காலத்து பாட்டை பாட மாட்டார். அப்போ கூட என்ன பண்ணுவார் தெரியுமா, அந்த கடைசி காலத்தில் கூட இப்போ அந்த பாடும்போது இந்த காதல் பாட்டுனா அப்படிதான், கடைசி வந்து ஹீரோ ஹீரோ தான், தன் நிலையிலிருந்து இறங்கினதே கிடையவே கிடையாது. கலை என்கின்ற ஒன்று இல்லை என்றால் அவருடைய அடையாளமே நமக்கு தெரியாமல் போயிடும். நீங்கள் நினச்சி பாருங்கள் சார், அவர் முதல்ல தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கிறதுக்காக தன் பேரையே ராம்சந்தர் அப்படின்னு ஆக்கினார், ராம்சந்தர். ஏன்னா அந்த பேரை பார்த்து கவர்ச்சியாக மக்கள் ஈர்க்கப்படுவார்கள் நினைச்சார். கடைசி வெள்ளம் இந்த இளைய கதாநாயகன், இளமையான கதாநாயகன் தான் கடைசி வரையும். அதனால் கலை உலகம் தான் அவரை நமக்கு அடையாளம் காணிச்சு. இந்த சினிமா என்பது இல்லை, திரைப்படம் இல்லை என்பதை மனதில் வைத்து கொண்டு அவர் கருணையை நினச்சி பாருங்கள், ஞாபகமே வராது. எனவே இன்று வரையிலும் அல்ல, என்றைக்கும் அவர் பெருமைப்பட பேசப்படுவதற்கு காரணமாக இருப்பது கருணை உள்ள உடையவர்கள் எத்தனையோ பேர் இருக்கலாம். இப்போ இங்கே சுகிசுமர் இருக்காரு, அவரே ஒரு பெரிய கருணை உள்ள உடையவர் தான்.
மத்தியானம் அவர் கூட நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறப்ப எனக்கு சாப்பாடு கொண்டு நீங்கள் சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு வச்சார். நான் அவங்க ஊட்டம்மாட்ட கேட்டேன், என்னம்மா இப்படி சாப்பாடு எனக்கு இப்போ வந்து வாரி வைக்கிறாருமன்னு, அவரால் சாப்பிட முடியாதெல்லாம் உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. வள்ளல் என்று இருக்கலாம், ஆனால் அந்த வள்ளல் என்பதற்கு அடையாளத்தை காட்டிலும் இந்த திரை உலகத்தில் மேம்பட்டு நின்றாரே அதுதான் அவருக்கு பெரிய அடையாளம், பெருமையை தருகிறது என்பதனாலே அவருடைய புகழுக்கு காரணமாக இருப்பது, பெருமைக்கு காரணமாக இருப்பது அவர் கலை உலக பணியை என்பதை தொடக்க உரையாக சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம். இந்த வயசுலேயே காதல் பாட்டை இப்படி பாடுறாரு, அப்போ அந்த வயசில் எப்படி பாடியிருப்பார்? அதை ரசித்து பாடுறார், நல்லா அனுபவித்து பாடுறார். அவருடைய தனித்த திறமை, அவருடைய வெற்றிக்கான ரகசியம் இல்லை, அவருடைய கருணை மனம்தான் என்பதை எடுத்து சொல்வதற்காக பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் அவர்கள் வருகிறார்கள். எம்ஜிஆர் என்கிற மூன்று எழுத்திலே தங்களுடைய மூச்சை வைத்திருக்கக்கூடிய ரசிக பெருமக்கள் ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய இந்த பட்டிமன்றத்திற்கு நடுவர் பொறுப்பேற்றிருக்கக்கூடிய சொல்வேந்தர் ஐயா அவர்களே, பட்டிமன்ற அறிஞர்களே, கூடியிருக்கக்கூடிய பெருமக்களே, உங்கள் யாவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம், நன்றி. அண்ணன் சாரங்கபாணி அவர்கள் அவர் பாட்டுக்கு பேசினார், இல்லை அவர் பேச்சுக்கு பாடினார், எப்படியோ நடந்தது. போக போக பிறந்த கோணம் மாறுதுன்னு ஒரு எனக்கு பாட வராது. ஒரே ஒரு நாள் பாத்ரூமில் ஆசையில் பாடினேன், ஒரே ஒரு நாள் சிவகாசியில் வேலை பார்க்கல, சும்மா ஒரு ஆசை பாட்டுக்கு, ஏய் உன்னைத்தானே, ஏய் உன்னைத்தானே அப்படின்னா பாத்ரூம் கதவு படபடன்னு தட்டினா என் பொஞ்சாதி, லேசாக தந்து என்னமாண்ணா, யோ நம்ம காலனியில் இருக்க மூணு நாய் செத்து போச்சியா, பாதி குளிஞ்சா குளிச்சா போதுன்னு துண்டை கட்டிட்டு வெளியே வந்தால் உண்மையிலே மூணு நாய் செத்து போச்சு, ஒரு நாய் மட்டும் உயிருக்கு போராடிக்கிட்டு கிடந்தது. எனக்கு கொஞ்சம் நாய் பாஷை தெரியும், அந்த உயிருக்கு இழுத்துக்கிட்டு கிடக்க நாய்கிட்ட போய் கேட்டேன், ஏ நாயே உன்னுடைய சக நாய்கள் எல்லாம் உடனே சாவை தழுவி விட்டன, நீ மட்டும் ஏன் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறாய் அப்படின்னு கேட்டேன். அந்த நாய் சொல்லிச்சு, என்னை விட மோசமாக ஊழையிடுற நாயெல்லாம் உயிரோடு இருக்கையில் நான் எதுக்குடா சாவணும்னுச்சு. அன்னைக்கு பாடுறதை விட்டேன். ஆனால் நல்லா பாடினார். எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, அந்த பிறக்கும் போது பிறந்த குணம் போக போக மாறுதுன்னு ஒரு பாட்டு பாடினார்ல, அதில் குரங்கு குணம்னு வரையில் என் பக்கம் கையை காட்டுறார். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, சின்னப்பா சார் பார்த்தீங்களா, குரங்கு குணம்னு என் பக்கம் கையை காட்டுறாரு. ஆனால் நான் கோபமே படலை, ஏன் தெரியுமா, ஏன் தெரியுமா, அதில் ஒரு லாஜிக், அதில் ஒரு தர்க்கம், அதில் ஒரு தத்துவம் இருக்குது. ஏன் தெரியுமா, ராமச்சந்திரன் என்கிற தெய்வத்தை தெய்வமாக கும்பிட்டது ஆஞ்சநேயர், புரியுதா, நாங்கள் மூணு பேரும் எம்ஜிஆரை தெய்வமாக கருதுகிறவர்கள், அதனால் எங்களை குரங்குனாலும் சரி வேறு என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க. ஆனால் வசமாக பேசின 10-15 நிமிஷம் பேச்சில் அவர் சொன்னதெல்லாம் பாருங்க, ஐயா உட்காருங்க, ஓ ரொம்ப கலைப்பணின்னு பேசினார் இல்லைங்க, கலைப்பணின்னு பேசினார். முத வந்தவொன்னே கண்ணை மூடிக்கொண்டு யோசியுங்கள், என் கண்ணை திறந்துட்டு யோசிச்சான்னு, கண்ணை மூடிக்கொண்டு யோசியுங்கள், எம்ஜிஆர் என்றால் என்ன தெரியும், ரிக்ஷாக்காரன் வருவார், விவசாயி வருவார், தொழிலாளி வருவார், மீனவ நண்பன் வருவார், எங்கள் வீட்டு பிள்ளை வருவார். இங்கே பாருங்கள், நான் கலைப்பணியை கொச்சைப்படுத்தவோ இல்லைன்னு சொல்லவோ வரல, ஒரு சினிமா படத்துக்கு டைட்டில் வைக்கிற போது கூட இந்த தேசத்து மக்கள் மேல், விவசாயிகள் மேல், உழைப்பாளிகள் மேல், தொழிலாளிகள் மேல் அந்த புரட்சி தலைவருக்கு எந்த அளவுக்கு கருணை இருந்ததை காட்டுவதற்காக அப்படிப்பட்ட தலைவர்.
இப்போ வைக்கிறான் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ இப்போ என்னெல்லாம் தலைப்பு வைக்கிறான், இப்போ வர்ற படத்துக்கு எப்படி தலைப்பு வைக்கிறான், உள்ளே வந்தால் வெட்டிடுவேங்கிறான். அது ஒரு படம், எவன் போவான் உள்ள, உள்ளே வந்தால் வெட்டிடுவேன். உனக்கனடா போடா, இதுக்கு ஒரு படத்துக்கு டைட்டில், உனக்கனடா போடா, இப்படிலாம் படத்துக்கு டைட்டில் வைக்கிறானே, தலைப்பு வைக்கிறானே. அவர் யோசிச்சு யோசிச்சு வச்சா இருப்பாருங்க, தான் நடிக்கக்கூடிய படங்களின் தலைப்புகளில் கூட கருணை செழித்திருக்க வேண்டும் என்று நினைத்தவர் எம்ஜிஆர் அவர்கள், பாரத ரத்னா அவர்கள். அது ஒரு பாயிண்டா. இன்னொன்று, இந்த தலைப்பை நடுவரவர்களே, நீங்கள் இந்த தலைப்பை பாருங்கள், புரட்சி தலைவர் அப்படின்னு தான் போட்டிருக்கு. புரட்சி தலைவரின் புகழுக்கு புரட்சி நடிகர்னு ஒரு பட்டம் இருக்குல்ல அவருக்கு. இந்த சபை, இந்த கற்றறிந்த சபை, அவருடைய கலைப்பணிதான் அவருடைய புகழுக்கு பெரிதும் காரணம் என்று கருதி இருந்தால், பெரியோர்களே, புரட்சி நடிகரின் புகழுக்கு காரணம்னு போட்டிருப்பாங்க. அப்படி போடாமல் புரட்சி தலைவரின் புகழுக்குனா, அதுதான் நாளை போட போகிறேன் சட்டம்,